மாபி தமிழ் வானொலி உறவுகளுக்கு இனிய வணக்கம். திருவள்ளுவர் வாக்கு. மக்களே போல்வர் கயவர், அவர் என்ன ஒப்பாரியாங் கண்டதில். கயவர் வெளித்தோற்றத்தில் மனிதரைப் போலவே இருப்பர். விலங்கு பறவை போன்ற பிற இனங்களில் அவருக்கு ஒப்பானவரை கண்டதில்லை. தினம் ஒரு பொன்மொழி. வியர்வை துளிகளும் கண்ணீர் துளிகளும் உப்பாக இருக்கலாம், ஆனால் அவைதான் வாழ்க்கையை இனிப்பாக மாற்றும். நிகழ்வுகள். செப்டம்பர் 12 கிரிகோரியன் ஆண்டின் 255 நாள். நெட்டாண்டுகளில் 256 நாள். ஆண்டு முடிவிற்கு மேலும் 110 நாட்கள். தொடர்வது வரலாற்றில் இன்று. கிமு 490 மாரத்தன் போர். கிரேக்கத்தில் மாரத்தன் என்ற இடத்தில் இடம்பெற்ற போரில் பாரசீகத்தை தோற்கடித்த வெற்றி செய்தியை தெரிவிக்க பிலிப்ஸ் என்ற கிரேக்க வீரன் நெடுந்தூரம் ஓடினார். மாரத்தன் ஓட்ட போட்டிக்கு இதனாலேயே இப்பெயர் இடப்பட்டது. 1185 பைசாந்திய பேரரசர் முதலாம் அந்திரேனிகஸ் கான்ஸ்டன்டினோபிளில் படுகொலை செய்யப்பட்டார். 1609 ஹென்றி அட்சன் அட்சனாற்றை கண்டுபிடித்தார். 1634 மால்டாவில் வெல்லட்டா நகரில் வெடிமருந்து தொழிற்சாலையில் இடம்பெற்ற வெடி விபத்தில் 22 பேர் உயிரிழந்தனர். பல கட்டடங்கள் சேதமடைந்தன. 1683 உதுமானிய பேரரசை தோற்கடிக்கும் முயற்சியில் பல ஐரோப்பிய நாடுகள் வியன்னாவில் இடம்பெற்ற போரில் ஒன்றிணைந்தன. 1762 சூலு சுல்தானகம் மலேசியாவில் உள்ள பலம்பாங்கன் தீவை பிரித்தானிய கிழக்கிந்திய நிறுவனத்திடம் கையளித்தது. 1814 பிரித்தானிய அமெரிக்க போர். 1812 வடக்கு முனை சமரில் அமெரிக்க படைகள் பிரித்தானியரின் பால்டிமோர் நோக்கிய முன்னெடுப்பை தடுத்தன. 1848 சுவிட்சர்லாந்து கூட்டமைப்பு ஆட்சியை நடைமுறைப்படுத்தியது. 1857 மத்திய அமெரிக்க கப்பல் வட கரோலினாவில் ஆல்ட்ரோசு முனையின் கிழக்கே 160 மைல்கள் தூரத்தில் மூழ்கியதில் 426 பேர் உயிரிழந்தனர். இக்கப்பலில் கலிபோர்னியா தங்க வேட்டையில் இருந்து 13 தொடக்கம் 15 தொன்கள் தங்கம் கொண்டு செல்லப்பட்டது. 1890 ரொடீசியாவில் சலிஸ்பெரி நகரம் அமைக்கப்பட்டது. 1915 பிரெஞ்சு போர் வீரர்கள் ஆர்மீனிய இனப்படுகொலைகளில் இருந்து தப்பிய 4000 அதிகமானோரை காப்பாற்றினர். 1923 தெற்கு ரொடீசியா இன்றைய சிம்பாபே ஐக்கிய ராஜ்யத்துடன் இணைக்கப்பட்டது. 1933 அணுக்கரு தொடர்வினை குறித்த கருத்தை முதன் முதலாக லியோஸ்லாட் அறிவித்தார். 1940 குகை ஓவியங்கள் பிரான்சில் லாஸ்கோ நகரில் கண்டுபிடிக்கப்பட்டன. நியூசெர்சியில் தொழிற்சாலை ஒன்றில் நிகழ்ந்த வெடிவிபத்தில் 51 பேர் கொல்லப்பட்டு 200 பேர் காயமுற்றனர். 1942 இரண்டாம் உலக போர். நட்பு நாடுகளின் போர் வீரர்கள் இத்தாலிய போர்க்கைதிகள் மற்றும் பொதுமக்களை ஏற்றிச் சென்ற லக்கோனியா என்ற கப்பல் மேற்கு ஆப்பிரிக்காவில் ஜெர்மனியர்களால் தாக்கப்பட்டு மூழ்கியது. 1943 இரண்டாம் உலக போர். இத்தாலிய சர்வாதிகாரி பெனிட்டோ முசோலினி வீட்டு காவலில் இருந்து ஜெர்மானிய படைத்தளபதி ஒட்டோ ஸ்கோர்செனி என்பவனால் விடுவிக்கப்பட்டார். 1948 முகம்மது அலி ஜின்னா மறைந்த அடுத்த நாள் இந்திய ராணுவம் பாகிஸ்தானின் ஐதராபாத் மாநிலத்தினுள் நுழைந்தது. ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள் கொல்லப்பட்டனர். 1959 லூனா 2 என்ற விண்கலத்தை சோவியத் ஒன்றியம் ஏவியது. சந்திரனை அடைந்த முதலாவது விண்கலம் இதுவாகும். 1974 எதியோப்பியாவின் பேரரசராக 58 ஆண்டு காலம் பதவியில் இருந்த முதலாம் ஹைலி செலாசி ராணுவ புரட்சியை அடுத்து பதவியிலிருந்து அகற்றப்பட்டார். 1977 தென்னாப்பிரிக்காவின் இன ஒதுக்கல் கொள்கைக்கு எதிரான செயற்பாட்டாளர் ஸ்டீவ் பைகோ காவல்துறையினரின் காவலில் இருந்தபோது கொல்லப்பட்டார். 1980 துருக்கியில் ராணுவ புரட்சி இடம்பெற்றது. 1990 ஜெர்மானிய மீளிணைவுக்கான ஒப்பந்தம் மொஸ்கோவில் கையெழுத்தானது. 1992 நாசாவின் எண்டவர் விண்ணோடம் ஆப்பிரிக்க அமெரிக்க பெண்ணான மே செரோல் ஐமிசன் என்பவருடன் விண்ணுக்கு ஏவப்பட்டது. 2001 ஆஸ்திரேலியாவின் மாநிலங்களுக்கிடையேயான முதலாவது பயணிகள் போக்குவரத்து விமான சேவையான ஆன்சன் ஆஸ்திரேலியா மூடப்பட்டது. 10,000 பேர் வேலை இழந்தனர். 2003 லிபியா மீதான பன்னாட்டு பொருளாதார தடையை ஐக்கிய நாடுகள் அவை நீக்கியது.
2006 திருத்தந்தை 16 ஆசீர்வாதப்பர் ஜெர்மனியில் நிகழ்த்திய உரையின் போது தீங்கு விளைவிக்கிற மற்றும் மனித தன்மையற்ற விடயங்களையே நபிகள் நாயகம் அவர்கள் இவ்வுலகுக்கு அளித்தார் என்று தெரிவித்தார். இதற்கு முஸ்லிம்கள் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து திருத்தந்தை மன்னிப்பு கேட்டார். 2008 லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் 2 தொடருந்துகள் ஒன்றுடன் ஒன்று மோதியதில் 25 பேர் உயிரிழந்தனர். 2015 மத்திய பிரதேசம் பெட்லாபாத் நகரில் இடம்பெற்ற வெடிவிபத்தில் 105 பேர் உயிரிழந்தனர், 150 பேர் காயமடைந்தனர். 1832 தமிழ் பதிப்பு துறையின் முன்னோடி சி வை தாமோதரம் பிள்ளை அவர்கள் வளர்ந்தார். திருப்பிட்டி வைரவநாத பிள்ளை தாமோதரம் பிள்ளை அவர்கள் பண்டைய சங்க தமிழ் நூல்கள் செல்லரித்து அழிந்து போகாது, தமது அரிய தேடல்கள் மூலம் அவற்றை மீட்டெடுத்து காத்து ஒப்பிட்டு பரிசோதித்து அச்சிட்டு வாழ வைத்த முதல்வர். தமிழின் நூல்கள் தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு கிடைக்க வேண்டும், தமிழின் பெருமையை அருமையை தமிழர் உணர்ந்து உயர வேண்டும் என்ற அரிய நோக்கங்களோடு தொண்டாற்றியவர் தமிழ் பதிப்பு துறையின் முன்னோடி. 1866 ஆங்கிலேய துடுப்பாளர் அரசியல்வாதி கனடாவின் 13 ஆளுநர் வெலிங்டன் பிரபு மலர்ந்தார். பிரித்தானியாவின் லிபரல் கட்சியின் அரசியல்வாதியும் நிர்வாகியுமான இவர் பிரித்தானிய இந்தியாவின் 22 வைசியராகவும் மற்றும் கனடாவின் 13 தலைமை ஆளுநராகவும் பதவி வகித்தவர். 1897 நோபல் பரிசு பெற்ற பிரான்சிய வேதியியலாளர் ஐரீன் ஜோலியோ கியூரி மலர்ந்தார். புகழ்பெற்ற நோபல் தம்பதிகளான மேரி கியூரி மற்றும் பியரி கியூரியின் மகளும் பிரெஞ்சு அறிவியலாளரும் ஆவார். செயற்கை முறையில் புதிய கதிரியக்க தனிமங்களை இவரும் இவரது கணவர் பிரெடரிக் ஜோலியர் கியூரியும் இணைந்து 1935 ஆண்டில் வேதியியலுக்கான நோபல் பரிசினை வென்றனர். இன்று வரை ஒரு குடும்பத்திலிருந்து மிக கூடுதலான நோபல் பரிசு வென்ற பெருமை இவர்களது குடும்பத்திற்கு கிட்டியது. இவரது மக்கள் ஹெலன் மற்றும் பியரியும் சிறப்புமிக்க அறிவியலாளர்கள் ஆவர். 1912 இந்திய அரசியல்வாதி பத்திரிகையாளர் பெரோஸ் காந்தி மலர்ந்தார். பத்திரிகையாளர் மற்றும் எழுத்தாளர் ஆவார். மேலும் த நேஷனல் ஹெரால்ட் மற்றும் லக்னோவில் இருந்து வெளிவந்த த நவ்ஜீவன் செய்தி பத்திரிகைகளின் வெளியீட்டாளர் ஆவார். 1913 அமெரிக்க தடகள விளையாட்டு வீரர் ஜெசி ஓவன்ஸ் மலர்ந்தார். 1936 பெர்லின் ஒலிம்பிக்கில் ஹிட்லர் உயர்த்தி பிடித்த ஆரிய மேன்மை சித்தாந்தத்தை உடைத்தெறிந்ததில் ஜெசி ஓவன்ஸ் பங்கு முக்கியமானது. அந்த ஒலிம்பிக்கில் 100 மீட்டர் 200 மீட்டர் போன்ற தொடர் ஓட்டம் நீளம் தாண்டுதலில் தங்கம் வென்று ஹிட்லரை திகைக்க வைத்தவர். ஒரே ஒலிம்பிக் போட்டியில் 4 தங்கப்பதக்கங்களை வென்ற முதல் அமெரிக்கர் என்ற பெருமையும் இவருக்கு கிட்டியது. ஜப்பானிய தொழிலதிபர் இஜி டொயோட்டா மலர்ந்தார். இவர் டொயோட்டா வாகன தொழிற்சாலையின் தலைவர் ஆவார். 1915 இந்திய உச்ச நீதிமன்ற நீதிபதி பி எஸ் கைலாசம் மலர்ந்தார். இவரின் நினைவாக தபால் தலை வெளியிடப்பட்டது. அரசு தரப்பு வழக்குரைஞராக ஜெனரலாக சென்னை உயர் நீதிமன்றத்தில் பணி செய்து பின் சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதியானார். சிறிது காலம் கழித்து சென்னை உயர் நீதிமன்றத்தின் முதன்மை நீதிபதியாக அமர்த்தப்பட்டார். 3 ஜனவரி 1977 அன்று உச்ச நீதிமன்ற நீதிபதியாக பதவியேற்றார். 1930 நோபல் பரிசு பெற்ற ஜப்பானிய வேதியியலாளர் அக்கிரா சுசுகி மலர்ந்தார். போரானிக் காடி பலேடியம் வினையூக்கி தொடர்பான சுசுகி விளைவு என்னும் விளைவை 1979 கண்டுபிடித்தவர். 1938 மலையாள நடிகர் திலகன் மலர்ந்தார். 200 மேற்பட்ட மலையாள திரைப்படங்களில் நடித்துள்ள ஓர் இந்திய திரைப்பட நடிகரும் நாடக நடிகரும் ஆவார். புனச்சித்திர வேடங்களில் மிகச் சிறப்பாக நடிக்கக்கூடியவர் என்று இந்திய திரைப்படத்துறையில் பரவலாக பாராட்டப்பட்டவர். 2009 இவருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. 1944 அமெரிக்க அரசியல் செயற்பாட்டாளர் லியோனட் பெல்டியர் மலர்ந்தார். செவ்விந்திய அமெரிக்க அரசியல் கைதி. இவர் செவ்விந்திய இயக்கத்தின் உறுப்பினர். June 26, 1975 அன்று நடந்த ஒரு போராட்டத்தில் அமெரிக்க அரசின் துப்பறியும் துறையின் 2 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டது தொடர்பாக தண்டனைக்குள்ளானவர். மிகவும் நியாயமற்ற முறையில் நடந்த விசாரணையாக இவர் மேலான இந்த குற்றச்சாட்டுக்கான விசாரணை குறிப்பிடப்படுகின்றது. இவரது தன் வரலாற்று புத்தகம் தமிழிலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இவர் மேலான குற்றச்சாட்டும் யார் குண்டு பாய்ந்து அவர்கள் இறந்தார்கள் என்பது பெல்டியருக்குமே தெரியாது என்பதும், எனினும் இவரை சிக்க வைத்தமையும் சிறைக்குள் இவர் சந்தித்த பிரச்சனைகளும் அடைத்து வைக்கப்பட்ட சிறையில் எங்கோ இருந்து வந்து விழும் புறாவின் சிறகு தரும் ஆறுதலும் செவ்விந்தியர்களது மத நம்பிக்கைப்படி புறாவின் சிறகுகள் புனிதமானவை எனும் தகவல்களும் அடங்கிய ஒரு புத்தகமாக இதனை அமைத்துள்ளார். 1945 நோபல் பரிசு பெற்ற அமெரிக்க பொருளியலாளர் ரிச்சர்ட் தாலர் மலர்ந்தார். அமெரிக்க பொருளாதார நிபுணர் மற்றும் பொருளியல் அறிஞர் ஆவார். சிக்காகோ பல்கலைக்கழகத்தில் நடத்தை அறிவியல் மற்றும் பொருளாதார துறையின் பேராசிரியராக உள்ளார்.
1957 ஜெர்மானிய இசையமைப்பாளர் ஹான்ஸ் சிமர் மலர்ந்தார். 100 மேற்பட்ட திரைப்படங்களுக்கு இசையமைத்துள்ளார். தி லயன் கிங், கிளாடியேட்டர், த டார்க் நைட், இன்செப்ஷன் ஆகிய திரைப்படங்களுக்கு இசையமைத்ததற்காக விருதுகளை பெற்றுள்ளார். 1960 இந்திய தமிழ் நகைச்சுவை நடிகர் வடிவேலு மலர்ந்தார். தமிழ் திரைப்பட பின்னணி பாடகரும் ஆவார். 1991 இயக்குனர் கஸ்தூரி ராஜா அவர்கள் இயக்கிய என் ராசாவின் மனசிலே என்ற திரைப்படத்தின் மூலமாக தமிழ் திரையுலகுக்கு அறிமுகமானவர். இவர் தனது அசாத்தியமான நகைச்சுவை கலந்த நடிப்பு திறமையால் வைகைப்புயல் எனும் பட்ட பெயருடன் பரவலாக அறியப்படுகிறார். குறுகிய காலத்திற்குள் அசைக்க முடியாத நகைச்சுவை அரசர்களாக விளங்கிக் கொண்டிருந்த கவுண்டமணி மற்றும் செந்தில் இணையுடன் மூன்றாவது நகைச்சுவை நடிகராக வலம் வந்தவர். 2001 வெளிவந்த பிரண்ட்ஸ் திரைப்படம் அவருக்கு மேலும் புகழை தேடி தந்தது. தொடர்ந்து தமிழ் சினிமாவில் அனைத்து முன்னணி கதாநாயகர்களுடன் சேர்ந்து பல திரைப்படங்களில் நடித்த அவரின் திரைப்பட வாழ்வில் 2003 வெளிவந்த வின்னர் திரைப்படம் அவருடைய சினிமா வாழ்க்கையில் மாபெரும் திருப்பத்தை ஏற்படுத்தியது. அத்திரைப்படத்தில் இடம்பெற்ற அனைத்து நகைச்சுவை காட்சிகளும் சிறியவர் முதல் பெரியவர் வரை என அனைவரையும் ரசிக்க வைத்தது. 1965 ஈழத்து எழுத்தாளர் மாவை வரோதயன் மலர்ந்தார். கவிதைகள், சிறுகதைகள், கட்டுரைகள், நாடகங்கள் பல எழுதியவர். வில்லுப்பாட்டுகள் எழுதி அதில் நடித்திருக்கிறார். தேசிய கலை இலக்கிய பேரவையின் முக்கிய உறுப்பினராக இருந்தவர். கொழும்பிலே தேசிய கலை இலக்கிய பேரவையின் இலக்கிய குழு செயலாளராக அவர் நீண்டகாலம் பணியாற்றி கொண்டிருந்தார். சில்லையூர் செல்வராசன் செய்து கொண்டிருந்த பாவளம், கவிதை கலசம் போன்ற வானொலி நிகழ்ச்சிகளிலே பங்கு பெற்றி இருக்கிறார். 1968 இந்திய நடிகை அமலா மலர்ந்தார். தமிழ், தெலுங்கு, இந்தி, மலையாளம் மற்றும் கன்னட மொழி திரைப்படங்களில் நடித்துள்ளார். 1973 அமெரிக்க நடிகர் போல் வோக்கர் மலர்ந்தார். 25 மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்திருக்கிறார். கார் ஓட்டுநராக பல படங்களில் நடித்த இவர் தமது நண்பர் காரை ஓட்டிய போது விபத்து ஏற்பட்டு விபத்து நடந்த இடத்தில் நண்பருடன் இறந்தார். 1977 தமிழ் திரைப்பட பின்னணி பாடகர் கிரீஷ் மலர்ந்தார். இவரது இயற்பெயர் விஜய் பாலகிருஷ்ணன் ஆகும். வேட்டையாடு விளையாடு திரைப்படத்தில் மஞ்சள் வெயில் எனும் பாடலுடன் இவர் ஒரு பின்னணி பாடகராக அறிமுகமானார். 1989 தமிழக திரைப்பட நடிகர் கௌதம் கார்த்திக் மலர்ந்தார். இயக்குனர் மணிரத்னம் அவர்கள் இயக்கிய கடல் திரைப்படத்தில் நாயகனாக அறிமுகமானவர். நடிகர் கௌதம் கார்த்திக் பிரபல தமிழ் நடிகர் கார்த்திக்கின் மகனும் மறைந்த நடிகர் முத்துராமன் அவர்களின் பேரனும் ஆவார். இன்றைய நாளில் மறைந்த சாதனையாளர்கள். 1885 ஜம்மு காஷ்மீர் மன்னர் ரன்பீர் சிங் மறைந்தார். ரன்பீர் சிங் அவர்கள் தமது ஆட்சி காலத்தில் ஜில்ஜித் பால்டிஸ்தான் பகுதிகளை வென்று ஜம்மு காஷ்மீர் ராஜ்யத்துடன் இணைத்துக் கொண்டவர். பாரசீக மொழி, ஸ்வீடிஷ் மொழி மற்றும் ஆங்கில மொழிகளில் புலமை பெற்றவர். 1927 அமெரிக்க இயற்பியலாளர், வானியலாளர் சாரா பிரான்சிஸ் வைட்டிங் மலர்ந்தார். இவர் அனிஜம் கெனான் உட்பட பல வானியலாளர்களுக்கு ஆசிரியர் ஆவார். பெண் வானியலாளரான இவர் 1865 இங்காம் பல்கலைக்கழகத்தில் கலை இளவல் பட்டம் பெற்றவர். இவர் வானியல் தொடர்பான பல கட்டுரைகளையும் பாட நூல்களையும் எழுதியுள்ளார். 1977 தென்னாப்பிரிக்க செயற்பாட்டாளர் ஸ்டீவ் பைகோ மறைந்தார். தென்னாப்பிரிக்காவின் நிறவெறி கொள்கைக்கு எதிராக போராடி காவல்துறையினரின் காவலில் இருந்தபோது கொல்லப்பட்டவர். தென்னாப்பிரிக்க மாணவர்களின் தேசிய சங்கத்தில் இணைந்த இவர் இச்சங்கத்தில் பல இனத்தினருக்கும் பிரதிநிதித்துவம் உள்ளதாக சொல்லிக் கொண்டாலும் வெள்ளை இனத்தவர் தான் தலை தூக்கி நின்றனர். இதனால் கருப்பர், இந்தியர் மற்றும் மாநிறமுள்ள மாணவர்களுக்கு தனிச்சங்கம் தேவை என்பதை உணர்ந்து தென்னாப்பிரிக்க மாணவர் சங்கத்தை தோற்றுவித்தார். கருப்பு இனத்தவர் நலன் கருதும் பல்கலைக்கழக மாணவர்களை ஒருங்கிணைப்பதும் அரசியல் சுயசார்பும் இந்த சங்கத்தின் நோக்கங்களாக இருந்தன. 1968 தனது 22 அகவையில் இந்த சங்கத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். தீவிர அரசியல் நடவடிக்கைகள் காரணமாக நேட்டால் பல்கலைக்கழகத்தில் இருந்தும் ஸ்டீவ் பைகோ அவர்கள் வெளியேற்றப்பட்டார். 1973 ஸ்டீவ் பைகோ அவர்களுக்கு வெள்ளை நிறவரி அரசு விதித்த தண்டனைகளாவன 1 நபர்களிடம் அவர் பேசக்கூடாது, கிங்ஸ் வில்லியம்ஸ் நகரத்தை விட்டு வெளியே செல்லக்கூடாது, பொது பத்திரிகைகளில் எழுதக்கூடாது, ஊடகங்களுடன் பேசக்கூடாது, ஸ்டீவ் பைகோ அவர்கள் பேசியதையோ எழுதியதையோ மற்றவர்கள் மேற்கோள் காட்டவும் கூடாது. ஸ்டீவ் பைகோ அவர்களும் அவர் தலைமை ஏற்றிருந்த கருப்பின உணர்வாளர்கள் இயக்கமும் மக்களிடம் ஊடுருவி செய்த வேலைகள் 1976 ஜூன் 16 அன்று சொவைட்டோ பெரும் கிளர்ச்சிக்கு வழிவகுத்தன.
1981 நோபல் பரிசு பெற்ற இத்தாலிய எழுத்தாளர் எயுஜேனியோ மொண்டாலே மறைந்தார். இத்தாலிய கவிஞரும் 1975 இலக்கியத்துக்கான நோபல் பரிசு பெற்றவரும் ஆவார். தமது நாட்டில் எழுந்த பாசிச இயக்கத்தை அவர் எதிர்த்தார். பல மாத இதழ்களில் தமது கவிதைகளை எழுதினார். பல ஆங்கில கவிதைகளை இத்தாலிய மொழியில் மொழிபெயர்த்துள்ளார். 1983 இந்திய நடிகர் நாட்டிய இசைக்கலைஞர் எழுத்தாளர் ரஞ்சன் மறைந்தார். ரஞ்சன் என அழைக்கப்படும் ராமநாராயண வெங்கட ரமண சர்மா அவர்கள் இந்திய திரைப்பட உலகில் புகழ்பெற்ற நடிகராக இருந்தவர். நாட்டிய கலைஞர், இசைக்கலைஞர், பத்திரிகையாளர், எழுத்தாளர் என பல்துறைகளில் புகழ்பெற்றவர். இவரது வாழ்வீச்சு ரசிகர்களால் பெரிதும் விரும்பப்பட்டது. நடிகர் ரஞ்சன் அவர்களின் திரைப்பட வரலாற்றில் 1948 வெளிவந்த சந்திரலேகா திரைப்படம் ஒரு புதிய ஏற்றத்தை கொடுத்தது. கதாநாயகனை விட வில்லனாக நடித்திருந்த நடிகர் ரஞ்சனே ரசிகர்களை மிகவும் கவர்ந்திருந்தார். 1997 ஈழத்து முஸ்லீம் எழுத்தாளர் இளங்கீரன் மறைந்தார். ஈழத்து முஸ்லீம் எழுத்தாளர்களில் தனித்துவமானவர். புதினம், சிறுகதை, நாடகம், இலக்கிய விமர்சனம், இலக்கிய கட்டுரைகள் என்பவற்றில் மட்டுமல்லாமல் பத்திரிகையாளராகவும் சேவையாற்றி இருக்கிறார். ஏறத்தாழ 20 மேற்பட்ட புதின நூல்களை எழுதி சாதனை புரிந்தவர். சிறந்த மேடை பேச்சாளர். மரகதம் என்ற இலக்கிய சஞ்சிகையை 1961 தொடங்கி சில காலம் நடத்தினர். இலங்கை முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தின் தோற்ற அதில் இணைந்து செயற்பட்டவர்களில் ஒருவர். இலங்கை வானொலி தேசிய சேவையில் ஈழத்து எழுத்தாளர் இளங்கீரன் அவர்கள் எழுதிய ஏராளமான நாடகங்கள் ஒலிபரப்பாகின. மனித புராணம், வாழ பிறந்தவர்கள் போன்ற தொடர் நாடகங்களும் அவற்றுள் அடங்கும். பாரதியார் நூற்றாண்டை ஒட்டி இவர் எழுதி தயாரித்த மகாகவி பாரதி நாடகம் 1982 டிசம்பரிலும் 1983 மார்ச்சிலும் கொழும்பில் மேடையேறியது. 2004 தமிழக எழுத்தாளர் திரைக்கதை ஆசிரியர் பி டி சாமி மறைந்தார். திகில் புனைவு எழுதுவதில் புகழ் பெற்றவர். பேய்க்கதை மன்னன் என்று பெயர் வாங்கியவர். நாஞ்சில் பி டி சாமி என்ற பெயரிலும் கதைகள் எழுதியுள்ளார். தமிழக அரசு இவருக்கு கலைமாமணி பட்டத்தை வழங்கி கௌரவித்தது. 2009 அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற அமெரிக்கர் நோர்மன் போலாக் மறைந்தார். அமெரிக்க வேளாண் அறிவியலாளர், மனிதத்துவவாதி மற்றும் நோபல் அமைதி பரிசினை 1970 பெற்றவர். பசுமை புரட்சியின் தந்தை என அறியப்படுகிறார். இந்தியாவின் 2வது உயரிய விருதான பத்ம விபூஷன் விருது பெற்றவர். இவரது கண்டுபிடிப்புகள் மூலம் 245 மில்லியன் மக்கள் பசியின் பிடியிலிருந்து காப்பாற்றப்பட்டிருப்பதாக மதிப்பிடப்படுகிறது. 2010 தென்னிந்திய திரைப்பட பின்னணி பாடகி சுவர்ணலதா மறைந்தார். 1987 பல இசையமைப்பாளர்களின் இசைக்கு பின்னணி குரல் கொடுத்திருக்கிறார். தமிழ், தெலுங்கு உட்பட பல இந்திய மொழிகளில் 7000 அதிகமான பாடல்களை பாடியுள்ளார். மற்றும் பெங்காலி, ஒரியா மொழிகளிலும் பாடல்களை பாடியுள்ளார். தமிழ் சினிமாவின் நைட்டிங்கேல் எனவும் இந்தியாவின் ஆலாபனை அரசி என்றும் அழைக்கப்படுகிறார். கருத்தம்மா திரைப்படத்தில் இடம்பெற்ற போராளே பொன்னுத்தாயி என்ற பாடலை பாடியதற்காக சிறந்த பாடகிக்கான இந்திய தேசிய விருது பெற்றவர். இப்பாடலை இசையமைப்பாளர் A.R. ரஹ்மான் அவர்கள் இசையமைத்திருந்தார். 2017 தமிழக எழுத்தாளர் R.K. சண்முகம் மறைந்தார். இவர் கதாசிரியரும் திரை வசனகர்த்தாவும் ஆவார். சாண்டோ சின்னப்பா தேவரின் 1001 திரைப்படத்தில் வசனகர்த்தாவாக அறிமுகமாகி தொடர்ந்து MGR-ன் பெரும்பாலான திரைப்படங்களுக்கும் சிவாஜி கணேசன் நடித கர்ணன், கப்பலோட்டிய தமிழன், வீரபாண்டிய கட்டபொம்மன் போன்ற திரைப்படங்களுக்கும் வசனகர்த்தாவாக பணிபுரிந்தவர். 1980 இவருக்கு தமிழக அரசு கலைமாமணி விருதை வழங்கி கௌரவித்தது. இன்றைய நாளுக்கான சிறப்பு தேசிய நாள் கேப் வெர்டி. கேப் வெர்டி என்பது ஆப்பிரிக்க கண்டத்தின் மேற்கு கரைக்கு அப்பால் வட அத்லாந்திக் பெருங்கடலில் மைக்ரோனேசிய சூழல் வலயத்தில் அமைந்துள்ள பல தீவு கூட்டங்களை கொண்ட ஒரு குடியரசாகும். தொலமி போன்றோரது பண்டைய உலக வரைபடங்களின் மத்திய புவி நெடுங்கோடு இத்தீவுகளின் ஊடாக சென்றாலும் மக்கள் குடியேற்றம் ஏதுமற்றிருந்த இத்தீவுகள் போர்த்துகேயரால் 15 கண்டுபிடிக்கப்பட்ட பின்பே குடியேற்றப்பட்டது. இந்நாடு ஆப்பிரிக்காவின் கடைமேற்கு புள்ளியான செனகலின் பசுமை முனையின் போர்த்துகேய மொழி பெயரான கபு வர்தி என பெயரிடப்பட்டது. மீண்டும் நாளை வரலாற்றில் இன்றில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம். நன்றி, வணக்கம் உறவுகளே.